இடம்பொருளை ஏற்கழ்க்க வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் இப்போ வந்து ரெ ரெண்டு மூணு ட்ராக்குகள் தனித்தனியாக போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் வந்து ஹேமா லக்ஷ்மி அப்படிங்கிற தன்னுடைய குழந்தைகள் வெவ்வேறு இடத்துல தனியாக பிரிஞ்சிருக்காங்க அப்பாவோட ஒரு குழந்தை அம்மாவோட ஒரு குழந்தைன்றது அந்த ரெண்டு குழந்தைகளும் சேருமா சேராதா அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கமா வைக்காதாங்கிறது தான் மெயின் ஸ்டோரியில் என்ன இருந்துச்சு அந்த ஸ்டோரி லைன்லேருந்து அப்படியே வேறுபட்டு இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு ஸ்டோரி லைன் என்னென்னா விக்ரமை வச்சு அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் உருவாக்கி அங்கே கண்ணம்மாவும் பாரதி அடிக்கடி மீட் பண்ணுறது கண்ணம்மாவுடைய வேலை திறமையை பார்த்து வந்து பாரதி கொஞ்சம் பெருமையாக இருந்தாலும் அதோட ஷாக்கிங்காக இருந்தாலும் அதை வெளில காமிச்சு காமி எரிச்சலை மட்டுமே அவர் காமிக்கிறது எப்படியாச்சும் கண்ணம்மாவோட குறை கண்டுபிடிச்சி கண்ணம்மாவை துரத்தி விட்டலாம் அப்படின்னு பார்க்கறதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஷர்மிலாவோட கேரக்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷர்மிலாவோட கேரக்டர் வந்து வந்து மெயின் வில்லியாக பல சமயங்களில் வந்து இந்த சீரியலை தூக்கி நிறுத்தி கொண்டு போனதே வந்து ஹீரோ ஹீரோயின் கலைஞரை விட நம்பி தான் அந்த கதை போச்சு வெறும் வெண்பா அப்படின்னு வச்சா கூட அந்த சீரியல் பேரே வச்சிருந்துருக்கலாம் அப்படிப்பட்ட வெண்பாவுக்கு ஆப்படிக்கிற மாதிரி அவங்க அம்மா வந்தது அவங்க அம்மா வந்து அப்படியே வெண்பா தான் யூஸ்வலாக எல்லாத்தையும் மிரட்டுவாங்க வெண்பாவே மிரட்டி இந்த பார் நான் சொல்கிறப்ப என்ன கட்டிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க நாளைக்கு கோர்ட் சீக்வன்ஸ் நடக்க போது வெண்பாவை வந்து கோர்ட்டில் இருந்து வந்து அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணி வெளில அனுப்ப போகிறாங்க வெளில அனுப்புனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு இன்னமும் பெரிய ஆப் இருக்குது என்னன்னா வந்து தங்களுடைய வாழ்நாள் கனவு டாக்டர் ஆகலாம் லட்சியமாக அந்த ஸ்கூல்லலாம் வந்து படித்து முடிச்சேன்னா சொல்லுவாங்களா அப்படிலாம் கிடையாது இவங்களுடைய எய்மை என்ன அப்படின்னா பாரதியை கட்டிக்கிறது அப்படின்னா அது நாற்பது வயசானாலும் சரி ஐம்பது வயசானாலும் சரி எழுபது வயசு ஆனாலும் சரி ஒரு நாள் வாழ்ந்தாலும் பாரதியின் மனைவியாய் வாழ்வேன் அப்படிங்கிற அவங்களுடைய கனவை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு மாப்பிளை ஏற்பாடு பண்ணி ஷர்மிளா நிறுத்த போகிறாங்க அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா உனக்கு எப்படிப்பட்ட சூப்பர் மாப்பில் பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டுகளை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாப்பில் யாராக இருக்கும் தெரிஞ்ச கேரக்டாக இருக்குமா புது கேரக்டராக இருக்குமாங்கிற ஒரு பக்கம் இந்த கதையில் வந்து ஷர்மிளாவுக்கு இம்பார்டன்ஸ் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ